ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான புண்டு குழம்பு, கார்லிக் கிரேவி. இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடலெண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுமே அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுமே நம்ம இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லா கிரேவிக்குமே சீரகம் ஆட் பண்ணுவேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக பூண்டு ஃபுல்லாக உரித்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, இது எல்லாமே நம்ம இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுமே நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகி ஒரு கிளாஸியான பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இந்த பூண்டு குழம்பு வந்து நம்ம சூடாக ஒயிட் ரைஸில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு டெர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், 2 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 spoon அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 spoon அளவுக்கு தனியாத்தூள், இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். செமி கிரேவி மாதிரியும் நம்ம இதை வச்சுக்கலாம், இல்லை நல்லா திக்காக அப்படி தொக்கு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் 1 week வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு திக்கான பதத்துக்கு வரும்போது ஆல்ரெடி நான் வந்து புளி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டோம்னா, 10 to 15 minutes கொதிக்க வச்சோன்னா நம்மளோட டேஸ்ட்டான கார்லிக் கிரேவி ரெடி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணேன். பை அண்ட் டேக் கேர்.